எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்க கூட்டத்தெல்லாம் பார்க்குறப்போ எல்லோரும் இளைஞராக இருக்கிறீங்க. நான் ஒத்தந்தான் வயசானவனாக இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு பேர் வயசை சேர்த்தா என் வயசு இருக்கும். அதுக்காகவே எனக்கு தேர்ந்தெடுத்த கொடுத்த கதை வந்து ஒரு சின்ன கதை. மேபி அவங்க இந்த வயசானவர் அப்படிங்கிற முறையில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 5 பக்க கதையை 50 பக்கம் எழுதலாம், முடிஞ்சால் 100 பக்கம் கூட எழுதலாம். எங்கிட்ட அந்த கதையை உண்மையிலே கொடுத்தா என்னால் அந்த கதையை 100 பக்கம் எழுத முடியும். அவ்வளவு அருமையான கதை. அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நம்ம படம் படிக்கிறோம், படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதில்லை. இப்போ இதில் இருக்கிற இந்த குணசேகரன் அப்படிங்கிற இந்த அவர் கதாநாயகன் வந்து அவர் எம்எஸ்சி படிச்சுட்டு விலங்கியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறார். பணி நிறைவு செய்துட்டு திருப்பியும் அப்பாவுடைய தொழிலையே எடுத்துட்டு அவர் அதை நடத்துகிறார். அவர் தொழில் என்ன நடத்துகிறாங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சதை விடக்கூடாது, தெரியாததை தொடக்கூடாது. இது ரெண்டும் கரெக்டாக போனோம்னா நம்ம இதில் எல்லாத்தையும் சக்ஸஸ் ஆகலாம். தெரியாத விஷயத்தில் இன்றைக்கி பல விஷயங்களை பல பணங்களை இழக்கிறதுக்கு காரணமே அதை பற்றி தெரியாத முதலீடு செய்கிறது தான். முதலீடுங்கிறது பணம் தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, கிடையாது. அறிவு, புத்தி, செயல், இதுதான் ஒரு முதலீடு. அப்படிப்பட்ட கதை தான் இந்த கதை. இந்த கதையில் நாயகன் வந்து அவர் வந்து அப்பா அவர் எடுத்த தொழில் வந்து பன்னி மேய்க்கிற தொழில். எல்லோரும் சில பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதையினை. பன்னி மேய்க்கிற தொழில் ரொம்ப இழிவான விலங்கு அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழிவான விலங்கை இவர் வந்து உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரார். அது பின்னாடி கடைசியில் தெரியும். இது சில பேருக்கு புரியறதில்ல. சொந்தமாக கல்யாணம் பண்ணிட்ட மனைவிக்கே புரியல. இந்த பன்னிக்கு வந்து ஆகாரம் கொடுக்கறது, அப்புறம் அதை பார்த்துக்கிறது, பெத்த குழந்தை மாதிரி அதை வளர்க்கறது, இதெல்லாம் பார்க்கறது, அதுக்கு வெளியில் போய் சேரில் விளையாடுங்கிறதுக்காக தன்னுடைய இடத்துலையே சேரெல்லாம் கொட்டி அந்த சேரை வச்சு அதில் விளையாடுறத பார்த்து, அப்புறம் ஆகாரத்துக்கு ஒரு தொட்டி கட்டி அந்த சாப்பிட்ற அதை கீழே மேலேயும் சிந்தும், அதே இதோடு வீட்டுள்ளலாம் போகும். இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆனந்தமாக இருக்குது, ஆனால் மனைவிக்கு ஆனந்தம் இல்லை. அதனாலே அவள் என்ன பண்ணுறாங்கட்டா, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலும் குழந்தையே பெற்றுக்கலை. குழந்தையை பெற்றா அதுவும் பண்ணி மேய்க்கத்தான் போகும்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் அப்படியே விலகியே இருந்திருக்காங்க. அது பின்னாடி எப்படிங்கிறத சொல்கிறேன் இவங்க. அவள் இதில் ரெண்டு சமாச்சாரம் தான். ஒருத்தருக்கு பொறுமை இழந்தது. எந்த செயல்லையும் பொறுமையோடு நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கிற அர்த்தம் நல்லா புரியும். அது அந்த மனைவிக்கு புரிஞ்சலை. ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு அவர் ஏதாவது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வனம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சம்பாதிச்சு எப்படியோ போயிருக்கலாம். ஆனால் அப்பா செஞ்ச தொழிலை எடுத்து 5 பன்னியாக இருந்ததை இவர் அதை பெருக்கி 100 பன்னி வரைக்கும் ஆக்கியிருக்கார். இதெல்லாம் பன்னி அடிக்கடி இந்த வீட்டிலலாம் போகிறதுனால இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளும் ஒரு பட்டதாரி தான். இந்த ருக்மணிங்கிற கேரக்டர் ஒரு பட்டதாரி. அவங்களுக்கு வந்து முனைவர் பட்டம் வாங்கணுங்கிற பிஹெச்டி எடுக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு போராக்குறதுக்கு அவங்களுக்கு முதுகு வலி வேறு. இதெல்லாம் காரணம் வச்சு இந்த கஷ்டத்தை சொல்லாமல் நான் மேலே படிக்கணும், அதனால் எங்கள் பிறந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். பிறந்த வீட்டுக்கு போன பிறகு தான் சில விஷயங்கள் கிடைக்கிறது. இவர் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இவருக்கு உள்ளே மனசுக்குள்ளே தெரியும், இவ இதுக்காகத்தான் இந்த மனைவி போகிறா அப்படிங்கிறத தெரியும். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கலை. அதுதான் பொறுமை. அந்த பொறுமை தான் இவருக்கு வெற்றியை கொடுக்கறது. அந்த பொறுமையை இழந்ததுனால அவளுக்கும் வெற்றி கிடைக்கிறது. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட்டு. அவள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி,
பண வசதி உள்ளவங்க பிரதர் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவருடைய முனைவர் பட்டத்துக்காக யூனிவர்சிட்டியில் போய் செலவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் கதையோடையே வரேங்கிறதுனால உங்களுக்கு விமர்சனத்தையும் கதையோடையே சேர்த்து சொல்லிடுறேன். வராங்கிறதுனால அவள் வந்து அவள் எடுத்துகிட்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்குடியினுடைய வாழ்வை கூறுகள், வாழ்வின் கூறுகள் அப்படிங்கிற எடுத்திருக்காள். அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காள். அந்த சப்ஜெக்ட் பழங்குடியிருக்கிட்ட போய் அந்த வாழ்க்கை கூறுகளை கண்டுபிடிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதில் இன்வால்மெண்ட் ஆகணும், அந்த பழங்குடியர்களோட சேர்ந்து இருக்கணும், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க படுற கஷ்டத்தையும் தெரிஞ்சிக்க முடியும், அவங்களுடைய வாழ்வியல் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுனால போகிறான். அங்கே போய் பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய மனசும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுது அந்த பழங்குடியர்களால். அந்த கேரளாவில் இருக்கிற பழங்குடிய தலைவன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறார், நாலு பக்கம் வரைக்கும் அந்த நாச்சம்மாவின் பரிசு வரவே இல்லை, அவர் அஞ்சாவது பக்கத்தில் தான் வர்றார் அந்த கதாசிரியர். அது வரைக்கும் நாச்சம்மா யார் அப்படின்னே நான் யானே சொன்னேன். நான் முதல் தடவை படிக்கிற ஒரு அந்த கதையை அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடலாம், ஆனால் 50 நிமிஷத்தில் அது விமர்சனம் பண்ணலாம். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிறது 15 நிமிஷம்தான். அதனால் நான் வந்து அதில் கண்டென்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த கண்டென்ட்டை சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம், ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு கண்டென்ட். ஒரு அவர் இந்த காலத்தில் கதை எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப அறிவுஜீவிகள் மாதிரி எழுதுவாங்க. சில பேர் எழுதுகிறாங்க, அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கேன், நாலு பக்கம் படித்தவொடனே நான் மூடி எடுத்து வச்சுருவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதே கதையெல்லாம் சொல்லுவாங்க, மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து தியாலஜின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும், கதைக்கு ஒரு பீரியடே இருக்கும். டெய்லியே மத்தியானம் சாப்பிட்டு மாணவர்கள்லாம் நல்லா சூங்குற நேரத்தில் ஒரு கதையை சொல்லுவாங்க. நான் படித்தது ஒரு ஜெயினை ஸ்கூல், இந்தி உருது குஜராத்தி எல்லாம் கலந்த லாங்குவேஜ் கதல். அதில் ஒரு மார்வாடி பையன் சோகன்லால்னு பேர், இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. அவன் தான் எங்களுக்கு ஹீரோ. அந்த கதை சொல்கிறத வீட்டில் அவன் வந்து நிற்பான், கதையை சொல்லுண்டு, ஒரு ஊரில் ஒரு சேட் சேட்டாணி இருந்தாங்கோ அப்படிம்பா. ஆனால் அந்த சேட் சேட்டாணி சொல்லாமல் ஒரு ஊரில் சொல்லாமல் அந்த கதையே சொல்ல மாட்டான். ஆனாலும் கேட்குறவங்களுக்கு, புதுசாக கேட்குறவங்களுக்கு அடை இது எத்தனாலும் இதையே சொல்லிட்டு. ஆனால் அந்த சேட் சேட்டாணி கதையை எனக்கு தெரிஞ்சு பலவிதமாக சொல்லியிருக்கான் அவன். அவனுக்கு தமிழ் பேச தெரியும், எழுத தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கதை வந்து இவருடைய வயசை இவர் அவருடைய ஃபோட்டோ போட்டிருந்ததுனால பார்த்தேன். இந்த வயசு இருக்கிறதுனால அவர் வந்து அருமையான வார்த்தைகள், ஒன்றும் பிரமாதமான வார்த்தைகள், ஒரு கவிதைகளோ ஒரு இதுவோ டைலாக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாம் சாதாரண பழகத்தில் இருக்கிற காலத்தில் இருக்கிற டைலாக்ஸ் தான். ஒன்று ரொம்ப தீர்மா இருந்தது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாச்சம்மாள் அந்த பழங்குடி தலைவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு பூஜை பண்ணுறான். இந்த நாச்சம்மாங்கிறத அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சினேன். எங்கிறதுல வந்து என்னென்னா நாச்சியார்னு பேர் வைப்பாங்க, ஆனால் நாச்சம் நாச்சம்னு கூப்பிடுவாங்க. ஒருவேளை அதமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன், ஆனால் அது இல்லை. பார்த்து நாச்சம்மானா நாச்சம்மானா பார்வதி, நாச்சப்பன்னா சிவன். அப்படி அந்த பேரை வச்சு அவங்க வந்து அவங்கள ஒர்ஷிப் பண்ணி அந்த குலதெய்வ அதாவது அவங்கள குலதெய்வமாக வச்சு வச்சுருக்காங்க. அந்த குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை நடக்கிற போது, பிரம்மாண்டமாக நடக்கிறது, இந்த தலைவன் நடத்துகிறார், மலையாளி பழங்குடி தலைவன் நடத்துகிற போது அந்த நாச்சம்மா வந்து பிரத்யட்சமாகறான். பிரத்யட்சமாகி, நீ எனக்கு நல்லா பூஜை பண்ணிட்ட, அதனால் எனக்கு நீ எதை ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிம்பா, நான் அதை வந்து என்னுடைய காதலனுக்கு கொடுக்கணும் அப்படிம்பா. என்ன பரிசு கொடுக்கணும், ஒரு விலங்கு ஏதாவது கொடுன்பா. இவன் ஏதாவது சொன்ன உடனே என்ன விலங்கு எடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே எங்கே சுற்றி பார்த்து ஏதாவது கொண்டு கடைசியில் நம்ம கதைக்கு பிரகாரம் பன்னி கிடைக்கிறது. அந்த பன்னியை எடுத்து அவங்ககிட்ட கொண்டு கொடுப்பான், அவன் வந்து சந்தோஷமாக அதை வாங்கிட்டு மறைஞ்சிடுவான். அடுத்த நாள் மறுநாள் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வருவார், நம்ம ஊர் நாச்சப்பனுக்கும் நாச்சம்மாளுக்கும் கல்யாணம் பண்ணுற ஏற்பாடு பண்ணியிருக்கோம், தலைவன் நீங்கள் வந்து கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த தலைவன் அங்கே போவார். பிரம்மாண்டமாக கல்யாண பூஜையெல்லாம் நடக்கிறது, விழாலாம் நடக்கிறது.
அந்த பூஜை அதுலேயும் பிரத்யட்சமாகி அந்த நாச்சம்மா வந்து என்ன சொல்கிறா, நீ எனக்காக இந்த பரிசு கொடுத்த, இந்த பரிசை நான் என் காதலன்ட்ட கொடுத்தேன், அதனால் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால் இந்த பரிசை நான் உங்கள்கிட்டயே திருப்பி கொடுக்குறேன், நீயே அதை வளர்த்து வச்சுக்கோ அப்படிம்பா. அப்போ தான் இவ யோசிக்கிறான், எது வெறுப்பை எது இந்த வெறுப்பு கிடச்சதோ இவளுக்கு, அது மேலே மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த ருக்மணிங்கிற கேரக்டருக்கு, பிஹெச்டி பண்ணுற பொண்ணுக்கு. கேவலம்னு நினச்சதை உயர்த்தி கடவுளே அதை அக்செப்ட் பண்ணிட்டு கடவுளே திருப்பி கொண்டு கொடுக்குற மாதிரி அதை காமிச்சிருப்பார். பார்த்த உடனே அவளுக்கு முதல்லையே ஓரளவு இன்வால்மெண்ட் ஆகிட்டா, தன்னுடைய குணங்களை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது. இது பெரிய லெவலுக்கு போயிடுது. ஆஹா, நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வீட்டுக்காரர் வந்து பன்னிகளை குழந்தை மாதிரி வளர்த்து அதை வியாபாரம் பன்னிகளை வந்து வளர்த்துன்னு அது அது அஞ்சு கொடுத்தோ அது கடைசியில் 100 ஆயிடுதுன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, இதை சொல்லக்கூட நமக்கு யாருக்காவது 7-8 குழந்தை இருந்ததுன்னா பன்னி குட்டி போடுற மாதிரி பார்த்துருக்காங்கன்னு. ஆனால் அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. அந்த தொழிலில் அவர் வந்து அது இவர் எப்படி, அதாவது அந்த ஆண் பன்னிக்கு கொழு கொழுன்னு இருக்கும், இந்த பெண் பன்னிக்கு வந்து அது எப்போவுமே இனப்பெருக்கம் செய்கிறதுங்கிறதுனால அதுக்கு அதிகமான உணவை கொடுப்பார், சத்துள்ள உணவு கொடுப்பார். மனுஷனுக்கு செய்கிற மாதிரி, தம் பெத்த குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி அவர் சேவை செஞ்சுருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காம பார்க்காம அனுபவிக்காம அதை குறப்பட்டு நம்ம இங்கே போயிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த திருப்பி புகுந்த வீட்டுக்கு வருவோம். அப்போ பார்க்குறபோது ஒரு தாய்மை, ஒரு தாயா ஒரு பன்னிக்குட்டி 10 குட்டிகளுக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கும். பாப்பா அதே பார்த்துன்னு அப்படி நிற்கிறபோது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விலங்குக்கு அந்த தாய்மை வந்து அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா. அவள் மனசு பேசுறது, இப்படி ஒரு தாய்மையை இந்த நம்ம அனுபவிக்க விடாமல் நம்ம குழந்தையே பெற்றுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டோமே, இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் கிடைப்பார், கிடைக்குமா? ஆனால் 1 to 10 கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்போ இதனா இவ வந்து என்னடா அது, ஒரு புருஷன் அவர் குணசேகரன் வந்து, பாப்பா என்னடா பண்ணினா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா, இப்படிலாம் வந்து பார்த்து உத்து பார்க்குறாளே என்ன விஷயம் சொல்லிட்டு லேசாக என்னமான்னு அவர் தோலை துறார். அந்த தோலை துறவோது அவர் பார்க்குறான், அதோட கதையை முடிச்சுட்டு அவர். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்றது. அதெல்லாம் நம்ம கற்பனை தான், குழந்தை பிறக்கிறதுலாம் அவங்க குழந்தை வேணுங்கிறத பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தொழிலில் அவங்க ஈடுபாடு இருக்கலாம். இதெல்லாம் அது அதுக்கு தான் சொல்ல வரேன், 5 பக்கம் எழுதுனதை இந்த கதையை 50 பக்கமாக எழுதலாங்க. இதிலே நான் தெரிஞ்ச பாடம் என்னென்னா, எந்த பாடம் படிக்கிறபோது சம்டைம்ஸ் கதை கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு கதையை படிக்கிறபோது நமக்கு பாடம் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் கதை. எப்போ சில பேர் கூட சொல்லுவாங்க, யாராவது நிறையா பொய் பேசுனா என்ன சொல்லுவாங்கிட்ட, என்னடா கதை விடுறேம்போம். ஆனால் கதை பொய் தான்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு தீர்மானமான எண்ணம், ஆனால் கதை மெய்தான் அப்படிங்கிறதே இந்த கதை, இதை நாச்சம்மா பரிசு எனக்கு உணர்த்தியது. இதுலேயும் தெரிஞ்சது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையோடு இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம், பொறுமை இழந்துட்டால் துக்கம் சந்தோஷமும் போயிடும், எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது வந்து தாய், அது ஒரு ஒரு விலங்கை வந்து தன் குழந்தை மாதிரி, அது வந்து நான் அந்த விளையாடுமா, சேரில் பூந்து விளையாடுமா, உடனே இது சேரில் பூந்து வருது சொல்லிட்டு திருப்பியும் குளிப்பாட்டி போகிறோம், திருப்பியும் போய் அவர் அந்த அவருடைய அந்த சேத்தில் விழுந்து புரளுமா, மண்ணில் வந்து புரளுமா, இவர் மேலே வந்து விழுமா, அதை பற்றி ஒரு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், அதாவது அவள் வெறுப்பு காட்டாமல் அதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை இது பண்ணி செய்வாராம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெத்த குழந்தைய மாதிரி விலங்கை பார்த்துருக்கார். அதை மாதிரி நாம் பண்ணி, இது பண்ணி அதை விடுங்க, புலியை கூட சிங்கத்தை கூட நம்ம அன்போடு பார்த்தோம்னா அது நம்ம மேலே கிட்ட பாசமும் பரிவுமாக இருக்கும் அப்படிங்கிற பாடம் எனக்கு கிடச்சிது. அதில் இல்லை ஆனால் எனக்கு கிடச்சிது. கணவன் மனைவிக்குள்ளே
ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அவளும் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி இல்லை நீ அசிங்கம் பண்ணுற, அதனால் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகல, பொய் சொல்லிட்டு போகிறான். எனக்கு வந்து படிக்கணும், நான் வந்து முனைவர் பட்டத்துக்காக படிக்கணும், எனக்கு முதுகு வலி வேறு இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் போய் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு போகிறான். இதே அவள் உண்மையை சொல்லிட்டு போய் எனக்கு இது வெறுப்பாக இருக்குது அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா திருப்பி வர்றதுக்கு அவளுக்கு முகம் கிடையாது. ஸோ பொறுமையை இழந்தாலும் அதான் அந்த அந்த அதை மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரீட் பண்ணியிருக்கார் அவர். இதெல்லாம் அவர் எழுதலை, பட் நான் புரிஞ்சின்றதை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை, எனக்கு இந்த கதையை தேர்ந்தெடுத்து கொடுத்தது முதல்ல படித்த உடனே எனக்கு கட கட கடனு 5 நிமிஷத்தில் படிச்சிட்டேன். உடனே எனக்கு படித்த உடனே எனக்கு பார்த்து சரி இப்படி பண்ணி எங்கெங்கேயோ போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு முதுகு வலியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கதையை. இல்லை முதுகு வலி ஸ்டார்ட் பண்ணார்னா ஒரு வைத்தியத்தை பற்றி பேசுகிறாரா, அதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாரான்னு சொல்லிட்டு அடுத்தது போனோம்னா அடுத்தது வந்து ஒரு அவர் பன்றிகளை பற்றி சொல்கிறார், அவள் அப்பா அம்மா பேணை காக்கிறதை பற்றி சொல்கிறார். இப்படி ஒரு கேரக்டர் ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் அந்த அவர் தொழில் முனைவோர் இருக்கிற அவர் அவருடைய இப்போ இது பார்க்குற போது அவருக்கு தொழில் தான், ஆனால் அந்த தொழிலில் நாணயம் இருந்திருக்கு. அவர் வந்து அதுக்காக வந்து சில பேருக்கு வந்து வளர்க்கணுங்கிறதுக்கு அதாவது என்னை பொறுத்து இது சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன், நதி வந்து கடைசியில் கடலில் தான் கலக்கப்படுது. அப்படிங்கிறதுனால அந்த நதியை நம்ம என்ன சொல்கிறோம், கடலில் கலக்கிறத தடுக்க முடியாது. ஏன்னா நடுவில் அது தாகத்தை தணிக்கிறது, வயலில் வேலை செய்யுது. இதே மாதிரி இந்த விலங்குகளை வளர்க்குறதும் கடைசியில் வேறு இடத்துக்கு தான் போகிறது. அதை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. அது நம்மக்கிட்ட பழகிறது எப்படி பழகிறது, வீட்டில் நாய் இருந்தாலும் அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற பாடம் எனக்கு கிடச்சிது. இது மாதிரி இந்த ஒருவேளை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த கதையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, நான் அவருக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன். டெஃபினெட்லி நான் வந்து இந்த உங்கள் கூட்டத்துக்கு உங்கள் குழுக்கு புதுசு, அதனால் எனக்கு எப்படி எனக்கு அவங்க ஒரு சுவாசம் சொன்னாங்க, அந்த கேரக்டர் தான் எனக்கு, நீ நல்லா எழுதுற ஆனால் பேச வராதுன்னு. உண்மையிலேயே எனக்கு சரியாக பேச வராது. பொண்ணு கூட சொல்லுவாள், அப்பா உன் இஷ்டத்துக்கு பேசாத, வார்த்தைகளை கட் பண்ணி பேச விட அவங்க கிட்டே சொல்லி அனுப்பிச்சான். இருந்தாலும் நான் கொஞ்சம் பயப்படாமல் வெளியில் விஷயத்த சொல்லுவேன். அது வந்து பேச்சு கழகல்ல, அதை தான் சொன்னேன், கடலில் கலக்கிறதுங்கிற வார்த்தை. அது புரிஞ்சினவங்க புரிஞ்சிக்கலாம். அதே எனக்கு அதனால் எனக்கு இந்த கதையை படி எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இந்த ஒரு நல்ல கதை கிடச்சிது. இது மாதிரி எனக்கு என்னுடைய வயசுக்கு தகுந்த போல் அடுத்தது ஏதாவது பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சின்னா இது மாதிரி கதையே கொடுங்க, நான் நிறையா படிச்சுக்கிறேன். ஆனால் எதுக்கு சொல்லியேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கதைகள் தான் 4 வரியில் கதை சொல்லலாம். அது அவன் சொல்ல கதை சொல்கிற அவனுடைய டேலண்ட். அந்த 4 வரியை 40 பக்கமாக்கி 40-100 மணி நேரத்துக்கு வச்சு ஒரு படத்தை எடுத்துருவான். அதை அந்த 4 வரி கதை பிரமாதமாக இருக்கும். இது 100 மணி நேரம் எடுத்த கதை டப்பாவாக இருக்கும். ஏன்னா அவனுடைய கற்பனை வேறு, எழுதுற 4 வரி சொல்கிறவனுடைய கற்பனை வேறு. அவன் வயித்தறிஞ்சு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டுருப்பான். அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது. எனக்கு கூட சொல்லுவாங்க சில பேர், நான் சில பேர் நான் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கேன், ஒரு படத்துக்கு கூட திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன், ஆனால் அது வந்து இது தான். அப்போ கூட சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், ஐயா எங்கெல்லாம் வயசாச்சு உங்களுக்கு லவ் மேட்டர்லாம் தெரியாது சொன்னான். உண்மைதான், ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ காதை முடி பிடிக்கும், நான் அந்த வயசை தான் இல்லை, நான் அந்த வயசை தாண்டி வந்தவன் தான், ஆனால் என்னம்மா என் வயசை ஏன் அனுபவம் ஒன்று கிடைக்காதான், உண்மைதானே அந்த ஏன்னா அதெல்லாம் தாண்டி தானே வரணும், சின்ன வயசாயெல்லாம் அதெல்லாம் கிழவனுக்குள்ள காதலிக்கு தெரியாதுன்னு நினச்சிருந்துருக்காங்க, கிடைக்கல. ஸோ அதாவது வயசையும் வச்சு பார்க்கக்கூடாது, அனுபவங்கள் இது அதாவது எனக்கு இது மாதிரி ஒரு ஓகே அடுத்த தடவை காதல் கதை இருந்தால் கூட சொல்லுங்கள், விமர்சனம் பண்ணுறேன். ஏன்னா என்ன அனுபவத்தை சொல்லலாம்ல, எப்படி வந்துருங்கிறது நான்லாம் ஓப்பன் தெரியும் அவங்களுக்கும், அதை இதை சபையில் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். இருந்தாலும் அதனால் இந்த கதை தாக்கத்தில் எனக்கு கிடச்ச ஒரு இது என்ன, உண்மையிலேயே அதனாலேயே எனக்கு ஒரு பொண்ணு கேட்டா, அப்பா நீ எல்லாம் பேசுவியாப்பா அப்படி அதில் எல்லாம் கேட்டா, அப்படி
ட்ரை பண்ணுறேம்மா, அதெல்லாம் அவள் இல்லை நான் பேசிடுவேன்னு சொல்லலை. இப்போ கூட நான் என்ன பேசுகிறேன்னு ரைட்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. என் மனசில் இருக்கிறத கொட்டிட்டேன். இதாக சந்தர்ப்பம் குறிச்சதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.